ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூச்சா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க, இது எப்படி பண்ணுங்க பார்க்கலாம். வீடியோவுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. வாங்க எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாம். பீன்ஸ் நல்லா கழுவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச பீன்ஸை வானிலையில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே பீன்ஸில் பொரியல் பண்ணுவோம், இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு 1/3 வரமிளகாய், இதையெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுக்க போகிறோம். பீன்ஸ் இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, அதாவது உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக, அது இல்லை கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இதில் சேர்க்க போகிறேன். நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸும் இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்து சூப்பராக ஒன்றோட ஒன்று வந்துருக்குது. இப்போ நம்ம இதை தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிக்க 1 5 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கடாய் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரியட்டும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம இதில் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கூட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இப்போது பீன்ஸ் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், மோர் குழம்பு கூடலாம் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.